예, 왜냐면 그레미니 나가야 된다. 아? 그레미니 나가야 된다. பெரும் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவரும் எங்களுடைய மதிப்புக்குரிய சம்பந்தன் ஐயா காலமாகின செய்தி, அந்த துக்கமான செய்தி நேற்று இரவு 11:30 மணி அளவிலே 11:30 முடிந்த பிறகு எங்களுக்கு அந்த துக்கமான செய்தி கிடைத்தது. இந்த செய்தி எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய அனைவருக்கும் பெரும் துக்கத்தை தந்த ஒரு செய்தியாகவே இருக்கின்றது. ஐயா 6 தசாப்தங்களுக்கு மேலாக அரசியலிலே தன்னை முழுமையாக தமிழ் தேசிய அரசியலுக்காக அர்ப்பணித்த ஒருவர், 6 தசாப்தங்களாக இந்த இனத்தினுடைய அரசியல் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒருவர், உழைத்த ஒருவர். அந்த வகையிலே அவருடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே எப்பொழுதும் இருக்கும். ஐயாவினுடைய இறுதி கிரியைகளை பற்றி நாங்கள் குடும்பத்தினருடன் கலந்துரையாடுறதுக்கு பிற்பாடு நாங்கள் அறிய தர முடியுமாக இருக்கும். இந்த துக்கமான செய்தியை எங்களுடைய கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய கிராம மட்டங்கள்லேயும் பிரதேச மட்டங்கள்லேயும் ஏனைய தரப்பினருக்கு தெரியப்படுத்தும் வகையாக திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இறுதி கிரிகையிலே முடிந்த அளவு எங்களுடைய உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்திரத்தை முன்வைக்கிறோம். குறிப்பாக ஐயாவை பற்றி ஒரே ஒரு விடயம் தான் எனக்கு ஒருவர் சொன்ன ஒரு விடயத்தை மட்டும் இந்திரத்திலே அவருடைய அர்ப்பணிப்பை பற்றி சொல்வதுக்காக சொல்லலாம். ஐயா முழுநேர அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஊடகவியலாளர் ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக, நீங்கள் ஒரு சட்டத்தரணி, நீங்கள் தொடர்ந்தும் சட்டத்துறையிலே ஈடுபடுறீங்களா, ஏன் அவ்வாறு நீதிமன்றங்களுக்கு முன்பு வழக்கு பேசுவதற்கு நீங்கள் போகவில்லை என்று சொன்ன பொழுது அவர் சொன்ன ஒரு பதில், தான் தந்தை செல்வா அவர்கள் கட்சிக்குள்ளே அவரை வருமாறும், நேரடி அரசியலுக்குள்ளே முழுநேர அரசியலுக்குள்ளே வருமாறும் கேட்ட பொழுது அவருக்கு நீதிமன்றங்களிலே 700க்கு அதிகமான வழக்குகள் அந்த நேரத்திலே அவர் பேசி கொண்டிருந்ததாகவும், அந்த வழக்குகள் அனைத்தையும் தான் இன்னொருடம் ஒப்படைத்து தான் அன்று தொடக்கம் ஒரே ஒரு வழக்கை தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன், அது தமிழ் மக்களுக்கான அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற வழக்கு, எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கிடைக்க வேண்டிய அந்த ஒரு விடயத்தை தான் நான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் கையாண்டு கொண்டு வருகிறேன் என்ற ஐயா அந்த சொன்ன செய்தி, ஐயாவினுடைய அர்ப்பணிப்பு, ஐயா இந்த இனத்தினுக்குரிய விடுதலைக்காக இந்த அரசியல் உரிமை பெறுவதற்காக ஐயாவினுடைய அர்ப்பணிப்பை பற்றி அதை விட தெளிவுபடுத்துறதுக்கு வேறு எந்த ஒரு செய்தியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். அந்த வகையிலே ஐயாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு சார்பிலே, மட்டக்களப்பு கிளை சார்பிலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு ஐயாவினுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு துக்கம் அடைந்திருக்கும் அனைத்து எங்களுடைய உறவுகளுக்கும் எங்களுடைய அனுதாபங்களையும் நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.